हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे हरे सद्गुरुनाथ महाराज की जय। जन्माद्यस्य तोन्वयात् इतरतश्च अर्थेषु विज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृतां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा दाम्ना स्वेन सता निरस्तकुहकं सत्यं परं धीमहि। 18 புராணங்களில் ஸ்ரீமத் பாகவதத்துக்குன்னு ஒரு தனி இடம் உண்டு. என்ன அது அப்படின்னுட்டா, ஒவ்வொரு புராணங்கள் ஒவ்வொரு விஷயத்தை பற்றி பேச வந்தது. கருட புராணம் அப்படின்னு ஒரு புராணம் இருக்குது. அந்த புராணம் பெரும்பாலும் ஜீவனுடைய கதாகதிகளை சொல்கிறது. பவிஷ்ய புராணம்னு ஒரு புராணம்னா என்னெல்லாம் நடக்க போகிறதுன்னு சொல்கிறது. ஸ்ரீமத் பாகவதம் மட்டும்தான் ஞானத்தை அடையிறதுக்கு இந்த ஒரு காலகட்டம், நாம் வாழக்கூடிய யுகத்தில் என்ன வழி அப்படிங்கிறத காண்பிக்கிறது. பிரஸ்தானத்ரயம், பகவத்கீதை, உபனிஷத்து, பிரம்மசூத்திரம் இதெல்லாம் இருந்தாலும் நமக்கு ஒரு பாதையை தேர்ந்தெடுக்கும் பொழுது இந்த பாதையில் போனால் சேஃபா அப்படின்னு, அடுத்தது நாம் அதுக்கு அருகதையா, அப்புறம் இப்போ காலம் எப்படி இருக்குது, ஒரு ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா கூட, பதரிக்கு போகணும் அப்படின்னா கூட அங்கே சீசன் எப்படி, இப்போ ரொம்ப குளிரா இல்லை வெயிலா இல்லை மழையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா. அப்புறம் தெரிஞ்சுட்டால் தான் அந்த ட்ராவலை நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியும். அப்புறம் நம்மளால் அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரீப்பாக இருக்குன்னா நம்மளால் ஏற முடியுமா, அதையும் தெரிஞ்சுக்கணும். வெதர் ஐ ஆம் கேப்பபிள், அப்புறம் வாட் இஸ் த கிளைமேட் தேர், அப்புறம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னுட்டா எனக்கு இது ஃபிட் ஆகுமா, இதுக்கு முன்னாடி யாராவது போயிருக்காளா, போனவா யாராவது அடைஞ்சிருக்காளா, சேஃபாக திரும்பி வந்திருக்காளா, இதெல்லாம் ஒரு சின்ன ட்ராவலுக்கே நம்ம வந்து இதெல்லாம் கேட்குறோம். இப்போ மோக்ஷம் அப்படிங்கிறதோ பகவான் அப்படிங்கிறதோ கண்ணுக்கு தெரியாத ஒரு பாதை, கண்ணுக்கு தெரியாத ஒரு லட்சியம் இருக்குது. அதிர்ஷ்டம், அதிர்ஷ்டம்னா என்னென்னா, இன்றைக்கி பகவான் நம்ம கண்ணுக்கு தெரியல, பாதை தெரியறது. பாதை கூட எப்படி தெரியறதுன்னா,
நமக்கு ஆரம்பத்திலேயே ஒரு பாவ பக்தி வந்துடுறதில்லை, ஒரு பிரேம பக்தி வந்துடுறதில்லை, ஆரம்பத்திலேயே ஞானம் வந்துடுறதில்லை. ஞானத்துக்கான சாதனை தான் பண்ணுறோம், முயற்சி தான் பண்ணுறோம். ஒரு வீட்டில் ஒரு அம்மா அடுப்பில் வந்து ஒரு கெட்டில் வச்சு வெந்நீர் போட்டுருக்கா. பையன் கேட்குறான், அம்மா என்ன பண்ணுற அப்படிங்கிறான். டீ போட்டுருக்கேன்டா அப்படிங்கிறான். உள்ளே வந்து பார்த்துட்டு அவன் சொல்கிறான், பொய் சொல்கிற, இங்கே வெந்நீர்னா இருக்குது அப்படிங்கிறான். அவள் டீ போடுறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதையே டீ போடுறதுன்னு சொல்கிற மாதிரி, நம்ம அந்த பிரேம பக்தியை அடையிறதுக்கு பண்ணுற சாதனையே இப்போ நம்ம பக்தின்னு சொல்கிறோம். ஆனால் அதை அடையிறதுக்காக தான் இதை பண்ணிகிட்டு இருக்கோம். இது ஃபஸ்ட்டு லெவல். அப்படி தான் தியானமும், இப்படி தான் வேதாந்த விசாரமும். இந்த ஒரு காலகட்டத்தில் என்ன மாதிரி ஒரு சாதனை பண்ணினா அந்த லட்சியத்தை சுலபமாக அடைய முடியும் அப்படின்றத, மோக்ஷத்தை பிறவாத ஒரு நிலையை, பகவான ஞானத்தை எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அதை காண்பிக்கக்கூடிய ஒரு கிரந்தம் ஸ்ரீமத் பாகவதம் அப்படிங்கிறது. இந்த ஸ்ரீமத் பாகவதத்துக்கு என்ன பெருமை அப்படின்னுட்டா, பரமஹம்சர்கள்னு சொல்லக்கூடிய ஞானிகளால் சேவிக்கக்கூடிய ஒரு கிரந்தம். அதுதான் ஒவ்வொரு அத்தியாயம் முடியும் பொழுதே பரமஹம்ச சம்ஹிதாயாம். இது பாகவதத்தினுடைய ஒரு அத்தியாயம் இல்லை, ஞானிகள் ஜீவன் முக்தர்கள், ஞானத்தை அடைந்தவர்களும் சரி, ஞானத்தை அடையறதுக்கு ஆசைப்படுறவர்களும் சரி, ரெண்டு பேருக்குமே இதுதான் கதி. அந்த பாகவதம் எப்படி இருக்கு அப்படின்னுட்டா, 18,000 ஸ்லோகங்கள். 18 அப்படிங்கிற ஒரு நியூமரிக்கலே வெற்றியை தரக்கூடியது. அதனால தான் மகாபாரதம் இருக்கே 18 பர்வாக்கள். அந்த 18 பர்வாக்களில் பகவத்கீதை 18 அத்தியாயங்கள், புராணங்கள் 18, உபபுராணங்கள் 18, ஸ்ரீமத் பாகவதம் 18,000 ஸ்லோகங்கள். நம்முடைய தமிழ்நாட்டில் 18 அன்னைக்கு தான் விதை விதைக்கிறது. சபரிமலையில் இருக்கக்கூடிய ஐயப்பனுக்கு 18 படிகள். இப்படி 18ங்கிற ஒரு எண் வெற்றியை தரக்கூடியது. அந்த 18 எண்களுக்கும் 1,000 ஸ்லோகங்களை வச்சு 18,000 ஸ்லோகங்களாக ஸ்ரீமத் பாகவதத்தை வியாசர் நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார். வியாசர் என்ன பண்ணினார் அப்படின்னா, பிற்காலத்தில் வரக்கூடிய ஜனங்களுக்கு ஆயுள் இருக்காது, கிரகிக்கிற சக்தி இருக்காது, கிரகிச்சதை தன்கிட்ட நிறுத்தி வச்சுக்கிற சக்தி இருக்காதுங்கிறதுனால வேதத்தை பிரித்து கொடுத்தார். முதல்ல வேதம் எல்லாம் ஒன்றா தான் இருந்தது. அப்புறம் ஒருத்தரை கூப்பிட்டு, நீ ரிக்வேதத்தை மட்டும் காப்பாத்திண்டு வா, நீ எஜுர்வேதத்தை மட்டும் காப்பாத்திண்டு வா, நீ சாமவேதத்தை மட்டும் காப்பாத்திண்டு வா, நீ அதர்வண வேதத்தை மட்டும் காப்பாத்திண்டு வா, நீ இதிகாச புராணங்கள்லாம் காப்பாத்திண்டு வா அப்படின்னு ஒருத்தர் கொடுத்தார். அப்போ இதிகாச புராணங்கள்லாம் யார்கிட்ட கொடுத்தார்னா, இந்த நைமிஷாரண்ய க்ஷேத்திரத்தில் அங்கு கூடியிருக்கக்கூடிய ரிஷிகளுக்கெல்லாம் சூத்த பௌராணிக்கர் சொல்லிட்டு இருக்கார் இல்லையா, அவரோட அப்பாட்டை தான் கொடுத்தார். அப்போ அவர்கிட்ட அப்பாட்டை தானே பாகவதத்தையும் கொடுத்துருக்கணும். ஏன்னா இதிகாச புராணங்களில் பாகவதமும் சேருந்தானே, ஆனால் அந்த பாகவதத்தை அவர்கிட்ட கொடுக்கலேன்னு தெரியறது. பாகவதத்தை பாராயணம் பண்ணினா என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, சுகபிரம்மம் அப்படியே அவர் ஆவிர்வாவம் ஆகும்பொழுதே ஜீவன் முக்தராக ஆவிர்வாவமானார். அது ஒரு உயர்ந்த ஸ்திதி. என்ன அப்படின்னுட்டா, சில பேருக்கு எப்படி உனக்கு ஞானம் வந்தது அப்படின்னா, அவருடைய லெக்சரை கேட்டேன் அப்புறம் எனக்கு ஞானம் வந்தது, அந்த புஸ்தகத்தை படித்தேன் அப்புறம் ஞானம் வந்தது, அவரோட பழகினேன் அப்புறம் ஞானம் வந்தது, இல்லை வாழ்க்கையில் எனக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்தது அதனால் எனக்கு விரக்தி வந்தது இப்படின்னு சொல்கிறவால நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் பிறக்கும் பொழுதே யாரும் சொல்லக்கூடாது, யார்கிட்டையும் கற்றுக்கக்கூடாது, எதுவும் காரணம் இருக்கக்கூடாது, பிறக்கும் பொழுதே அப்படி பிறக்கணும். நைசர்கிகீரதி, அப்படி ஒரு பக்தனை சொல்லணும்னா பிரகலாதன், அப்படி ஒரு மகாத்மாவை சொல்லணும்னா பரீட்சித்து,
இன்னொரு மகாத்மா சொல்லணும்னா சுகபிரம்மம். இவெல்லாம் உலகத்தில் பிறக்கும் பொழுதே அப்படி பிறக்கிறார். சமகாலத்தில் ஏதாவது சரித்திர காலத்தில் சொல்லணும்னா மீரா, மகாபிரபு, ராமகிருஷ்ணர், ஆண்டாள், இவெல்லாம் பிறக்கும் பொழுதே நைசர்கிகி ரதிகி. அவளுக்கெல்லாம் ராமகிருஷ்ணருக்கோ மீராவுக்கோ ஆண்டாளுக்கோ யாரோ ஒருத்தர் பகவான் ஒருத்தர் இருக்கார் அப்படிலாம் சொல்லி கொடுக்கல. நீ பகவானை அடையணும், மனுஷ பிறவியே எதுக்காகத்தான் அப்படிலாம் சொல்லியே கொடுக்கல. அவள் பிறக்கும் பொழுதே அப்படி பிறக்கிறா. அவளுக்கு குருவை தேடி போல குரு அவளை தேடிண்டு வரார். ராமகிருஷ்ண சரித்திரத்தில் எடுத்துட்டாலும் அப்போ வரார், அவரை தேடிட்டு தோத்தாபுரி வரார் ஞான மார்க்கத்தை கற்று தரத்துக்கு. இப்போ என்ன பண்ணணும் நாம இருந்தால்? ஆஹா, ஞானம் கற்றுக்கணும் போல இருக்கு. அப்படி தானே நம்ம நேராக சரி ஞானத்தை எனக்கு உபதேசம் பண்ணுங்க அப்படின்னு கேட்போம் இல்லையா? தோத்தாபுரியே வந்து நான் உனக்கு ஞானத்தை உபதேசம் பண்ணுறேன்னு இரு இரு நேராக ஓடுறார் பவதாரணிக்கிட்ட. அம்மா, தோத்தாபுரின்னு வந்திருக்கார், அவர் ஏதோ ஞானமா வேதாந்தமா சொல்லித்தரேங்கிறார், நான் கற்றுக்கிட்டமா நீ என்ன சொல்கிற அப்படிங்கிறார். நான் தான் அவரை வரவழைச்சிருக்கேன், கற்றுக்கோ அப்படின்னா தேவியே அவரோட நேராக பேசுகிறார் சர்வசகஜமாக. அந்த தேவிகிட்டேந்து உத்தரவு வாங்கிட்டு வந்து தான் ஞானத்தை கற்றுக்கிறார். அவர் இல்லைன்னா அப்போ இந்த தோத்தாபுரிங்கிற ஒருத்தர் ராமகிருஷ்ணருங்கிற ஒருத்தர் இல்லைன்னா அவர் சரித்திரத்தில் இன்னைக்கு அவர் பேரே இருக்காது. அந்த மகாபுருஷர்கள்லாம் என்ன பண்ணுறானா, இவாளுக்கு ஏதோ சொல்லி கொடுக்கணும்னு வந்துட்டு கடைசியாக தான் கத்துண்டு போயிடுவாள். அவர் என்ன கத்துண்டார் அப்படின்னா 35 வருஷம் ராத்திரி பகலா பிராணனை உள்பக்கம் அடக்கி, திருஷ்டிய இந்திரியங்களை உள்பக்கம் அடக்கி, நான் சரீரம் இல்லை, நான் பிராணன் இல்லை, நான் மனதில்லை, நான் அறிவில்லை, நான்கிற உணர்வில்லை, அதையும் தாண்டி இருக்கக்கூடிய அழியாத ஆத்மஸ்வரூபம், சரீரத்தினுடைய பிரஜையை கொண்டு பிராணனுடைய பிரஜையில் அடக்கு, பிராணனுடைய பிரஜையை கொண்டு ஜடமான மனசனுடைய பிரஜையில் அடக்கு, மனசனுடைய பிரஜையை கொண்டு அறிவில் அடக்கு, அறிவுங்கிற பிரஜையை கொண்டு அகம்ஸ்வரணத்தில் அடக்கு. அந்த அகம்ஸ்வரணம்ங்கிறது எப்போ அழியறதோ அங்கே மின்னல் மாதிரி உனக்கு தோன்றதே அந்த ஆத்மஸ்வரூபத்தில் நிலச்சிரு, தான் வேதாந்தம். அப்படி 35 வருஷமாக ராத்திரி பகலாக கடுமையான வேதாந்த விசாரம் பண்ணி அவருக்கு ஏற்பட்ட அனுபவம் ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு சில மணி நேரங்களில் சில நிமிடங்களில் ஏற்பட்டு விடுறது அப்படின்றது தான் அவருக்கே தோன்றது. 35 வருஷமாக நம்ம பண்ணி ஒரு அடைஞ்ச ஒரு சாதனை இவருக்கு சர்வசாதாரணமாக சித்திச்சு விடுத்தேன். உத்தவன் கோபிகைகளை பார்த்து சொல்கிறான் இல்லையா, யோகீஸ்வர்களுக்கே துர்லபமான அந்த கிருஷ்ண பிரேம் பக்தி, எந்த சாஸ்திரமும் படிக்கலை, குரு கிட்ட இல்லை, சுசுரூஷை பண்ணலை, மந்திர உபதேசம் இல்லை, அவர்களுக்கு எதுவும் இல்லை, ஆனால் இவர்களுக்கு அத்தகைய பிரேம பக்தி சித்திச்சு கொடுத்தேன்னு பிருகஸ்பதி சிஷியனான உத்தவன் பார்த்து ஆச்சரியப்படுற மாதிரி அவர்களுக்கு வந்துடுறது. அப்படி வேதாந்த ஞானம் கைகூடின அந்த மகாத்மா கூட ஒரு சமயம் வயிற்று வழியினால துடிக்கும் பொழுது அப்போ ராமகிருஷ்ணர் மகாமந்திர கீர்த்தனம் பண்ணி அவருடைய வயிற்று வழியை போக்கிறார் நம்ம பார்க்குறோம். அப்படி பாகவதம் அப்படிங்கிறத எடுத்துட்டோமானால் பாகவதத்தில் இல்லாததே இல்லை. நான் சில சமயம் இப்படி பாகவதத்தை பார்த்துட்டே வந்தால் அங்கேருந்து சுகஸ்துதி, குந்தி ஸ்துதி, பீஷ்மஸ்துதி, துருபஸ்துதி, அப்புறம் வந்து பார்த்தா கஜேந்திர ஸ்துதி, பிரகலாதன் பண்ணக்கூடிய ஸ்துதி, ருத்ர கீதம், அப்புறம் நலகோபுரன் மணிகிரீவன் பண்ணக்கூடிய ஸ்துதி, அப்புறம் பார்த்தா விருத்ராசுரன் பண்ணக்கூடிய ஸ்துதி, இப்படி எடுத்துட்டே பார்த்தா நம்ம ஒரு ஸ்தோத்திர மாலா அப்படின்னு பாகவதத்துக்கு புஸ்தகம் பேர் கொடுத்துடலாம். கார்த்தால எழுந்துட்டு இப்படி ஒவ்வொரு ஸ்துதியாக சொல்லிட்டு வரலாம். இல்லை பாகவதத்தில் இருக்கிற கதைகள்லாம் எடுத்துட்டா பக்த விஜயம்னு பேர் கொடுத்துடலாம். அஜாமிலன் கதை, பிரகல்லாதன் கதை, அம்பரீஷன் கதை, பக்த விஜயம்னு பேர் கொடுத்துடலாம். இல்லை கீதங்கள் அப்படின்னா முதல்ல வேணுகீதம் இருக்கா,
வேணுகீதத்தினால கோபிகைகள்லாம் வராளா? இப்போ பகவான் பார்த்து அவர்கள் பாடக்கூடிய பிரணய கீதம் இருக்கா? பிரணய கீதத்துக்கு அப்புறம் பகவான் அந்தர்தானம் உடனே கோபிகா கீதம் பாடுறாளா? கோபிகா கீதத்துக்கு அப்புறம் யுகல கீதம் இருக்கா? யுகல கீதத்துக்கு அப்புறம் பிரமர கீதம் இருக்கு. இந்த கோபிகா கீதமும் 18 ஸ்லோகங்களை கொண்டது. இந்த 18 ஸ்லோகங்களை ஏன் அப்படி வச்சிருக்கார் அப்படின்னா, 18ங்கிறதே வெற்றியை கொடுக்கக்கூடியது. யார் கிருஷ்ண தரிசனம் வேணும்னு ஆசைப்படுறாளோ அவர்களெல்லாம் என்ன பண்ணணும்னா, ஜெயதி தேதிகம் ஜன்மனா பிரஜா ஷயத இந்திரா சஸ்வதத்ரஹி அப்படின்னு சொல்கிறாளே, உட்காந்துட்டு அப்படியே பாடுறா. பகவான் அந்தர்தானம் ஆயிட்டான். இந்த கோபிகள்லாம் சேர்ந்து என்ன பண்ணியிருக்கலாம், சரி இந்த பகவான் அடையிறதுக்கு நாம் ஒரு விரதம் இருப்போம், இல்லை ஏதாவது ஒரு மந்திரத்தை கோடிக்கணக்கில் ஜபம் பண்ணுவோம், இல்லை கொஞ்சம் பிராணாயாமம் பண்ணுவோம், இல்லை தியானம் பண்ணுவோம். ஆனால் அவர்களுக்கெல்லாம் தெரியும் இதெல்லாம் பகவானை அடையிறதுக்கு அடம். நாம் அடம் பிடிச்சி அவங்கிட்டக்க போகிறது. அவனாக இங்கே வரணும்னா ஒரே ஒரு வழி, கீதம் பாடினோமானால் பகவான் ஓடி வந்துடுவான். ஒரு அம்மா சின்ன குழந்தைய தூளியில் போட்டு ஆட்டுறா, ஆட்டும் பொழுது பாடுறா, பாடும்பொழுது அந்த குழந்தை என்ன பண்ணுறது, கள்ளங்கபடம் இல்லாத குழந்தை அப்படியே கண்ணை மூடின்ட்டுருக்கு, அப்படியே பல்லுலேயே விஷத்தை வச்சுட்டுருக்கிறது பாம்பு. அது எங்கேயாவது மகுடி வாசிச்சதுன்னா அது கிளம்பி வந்து விடுறது. மான் இருக்கு இல்லையா, மான் கொம்பு சப்தத்துக்கு ஊதினோமானால் அப்படியே மயங்கி நிற்கிறது. அப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சப்தத்துக்கு ஆக்கர்ஷணம் ஆறுதே. காக்கானா காக்கா வந்துடுறது, தோத்தோன்னா நாய் வந்துடுறது. அப்ப இந்த ரிஷி பிரணீதமான இந்த சப்தங்கள் இருக்கு, இது பகவான் கிருஷ்ணனை ஆகர்ஷிக்க கூடியது. கோபிகைகள் அந்த கோபிகா கீதம் சொல்லும் பொழுதே சொல்ற, அனகல்லு கோபிகா நந்தனோ பவான் அகில தேகினாம் அந்தராத்ம திருக்கு அப்படிங்கிறா. நீ நந்தகோபனுடைய பையன்கிறதும் எங்களுக்கு தெரியும், சர்வ ஜீவராசிகளுடைய ஹிருதயத்துல திருக் சுரூபமா இருக்கக்கூடிய ஆத்மாங்கிறதும் எங்களுக்கு தெரியுங்கிறா. நீ பிரம்மா வந்து பிரார்த்தனை பண்ணினதுனாலே பூமியில் அவதாரம் பண்ணிட்டு இருக்கேங்கிறது எங்களுக்கு தெரியும், பிரஜத்தில் ஏற்பட்ட எவ்வளவோ ஆபத்துக்கள் இருந்து எங்களை காப்பாத்தினேங்கிறதையும் ஸ்மரிக்கிறா. அந்த கோபிகா கீதத்தை சொல்லிகிட்டே இருந்தா போறோம், அப்படியே என்ன ஆயிடும் அப்படின்னா கிருஷ்ண தரிசனம் ஆயிடும். பாகவதம் அதுக்காக தான் அந்த கோபிகா கீதத்தையே அழகா வச்சிருக்கா. அந்த மாதிரி சாட்சாத்து நாராயணன்டேந்து இந்த பாகவதம் வந்தது, சதுஸ்லோகி பாகவதமாக பிரம்மாட்ட வந்தது, பிரம்மாட்டேந்து நாரதருக்கு வந்தது, நாரதர்டேந்து வியாசருக்கு வந்தது, வியாசர் சுக்கருக்கு உபதேசம் பண்ணினார், சுக்கர் பரீட்சித்துக்கு உபதேசம் பண்ணினார், பரீட்சித்துக்கு உபதேசம் பண்ணும்பொழுது சூத்த பௌராணிகர் உபஸ்ரோதாவாக இருந்து நைமிஷாரண்யத்தில் இருக்கக்கூடிய ரிஷிகளுக்கெல்லாம் அந்த சரித்திரத்தை சொன்னார். அதுக்கு பின்னாடி எடுத்து பார்த்தா ஸ்ரீவல்லவர், நிம்பார்க்கர், ஹரிவம்சர், மீரா, தமிழ்நாட்டில் எடுத்துட்டு பார்த்தா ஊத்துக்காடு வெங்கடகவி, பகவன் நாம போதேந்திரால், சத்குரு சுவாமிகள், அப்புறம் வந்து முடிகொண்டான் பெரியவா, பாலகிருஷ்ண ஆனந்தா, எவ்வளவோ மகான்கள் இந்த பாகவத பாராயணம் ஸ்ரவணம் இது ரெண்டு மாத்திரத்தினால ஜீவன் முக்தியை நிலையை அடைஞ்சிருக்கா, வேறு எதுவுமே வேண்டாம். இதுதான் சாதனமும் இதுதான் சாத்தியமும். சாதனம் ஒன்று சாத்தியம் ஒன்றுன்னு இல்லை. இந்த பாகவதத்தில் இவ்வளவு கதைகள் இருந்தாலும் தசமஸ்கந்தம் அப்படின்னு சொல்லும்போது ஆசிரயம்டா. இந்த தசமஸ்கந்தத்தில் கிருஷ்ணனுடைய பாலலீலைகள், கிருஷ்ணாவனுடைய பிருந்தாவன லீலைகள் இதெல்லாம் சொல்கிற மாதிரி வேற எதுலேயுமே சொல்லப்படலை. இப்படி ராவணன் தூக்கிண்டு போனது பிரத்யக்ஷமான சீதையை இல்லை, ஒரு சாயா சீதையை தான் தூக்கிண்டு போனான்.
அப்படின்னு சில மகான்கள் எழுதுறா இல்லையா. அது மாதிரி மதுரா துவாரகா போன கிருஷ்ணன் வேற, பிருந்தாவன கிருஷ்ணன் வேற அப்படின்னு கிருஷ்ண பக்தாலெலாம் சொல்கிறார். அது வேற, இந்த கிருஷ்ணன் பிருந்தாவனத்திலேயே தான் இருக்கான் அப்படின்னு சொல்கிறார். அருமையான பகவானுடைய ஒரு லீலைகள், அவனுடைய சக்கியம், அவன் அந்த கோபர்களோட விளையாடுறது, கோபிகைகளோட விளையாடுறது, அந்த யசோதா அவன் மேலே பொழியக்கூடிய வாத்சல்ய பாவம், எல்லா பாவங்களும் அந்த பிருந்தாவன லீலையில் பரிமளிக்கிறத பார்க்குறோம். பகவான் அதை உற்சாகப்படுத்துறத பார்க்குறோம். புஷ்டியாக இருக்கு. இப்படி பகவானுடைய லீலைகள், பாகவதம் இந்த மாதிரி கிரந்தங்களை பாராயணம் பண்ணும்பொழுதோ படிக்கும் பொழுதோ சாதாரண மனிதர்களுக்கு கூட இதுலேருந்து இதுக்கு இப்படி அர்த்தம் வருமோ, இப்படி சொல்லலாமோ அப்படின்னு தோணும். இதுக்கு ஒரு முடிவே கிடையாது. என்ன அப்படின்னா, ஒரு பழங்காலத்தில் ராஜாவுடைய அரண்மனை யாராவது விலைக்கு வாங்குவா, விலைக்கு வாங்கினா டக்குன்னு இந்த கட்டடத்தை இடித்தா அதுலேருந்து ஒரு தங்க சொம்பில் அப்படியே தங்க காசு பொத பொத பொத்தான்னு கொட்டும். இன்னொரு இடத்துல பூமியை தோண்டினா அங்கே பெரிய இதில் ஒரே காசு மாலை பவழம் ஏதாவது இருக்கும். ஒரு பழைய அரண்மனையை கை வைக்கிற இடத்துலலாம் ஏதாவது ஒரு பொருள் கிடைக்கிற மாதிரி இந்த பாகவதத்தில் இருக்கக்கூடிய ஒரு சப்தத்தை அப்படி தட்டினோமானால் அதுலேருந்து பாவங்கள் கிளம்புறது. இதே இதனால தான் நிறைய ராமர் விஷயமான கீர்த்தனைகள், நிறைய கிருஷ்ண விஷயமான கீர்த்தனைகள்லாம் எவ்வளவோ மகான்கள் அனுகிரகம் பண்ணிட்டு போயிருக்கா. அவர்களுடைய தியானத்தில், அவர்களுடைய பாவத்தில், அவர்களுடைய சமாதியில் அவர்கள் எதெல்லாம் பார்த்தார்களோ அதெல்லாம் அனுகிரகம் பண்ணிட்டு போறா. அப்பேற்பட்ட மகான்களுக்கு ஒரு தயக்கம் ஏற்படுறது. தியாகராஜ சுவாமிகளுக்கு அந்த ராமருடைய சரித்திரத்தை முழுக்க கீர்த்தனைகளாக பாடணுங்கிற ஒரு எண்ணம் வருது. எண்ணம் வரும்பொழுது மனதில் ஒரு தயக்கமும் ஏற்படுறது. என்ன தயக்கம் அப்படின்னா, வால்மீகி எங்க, நம்ம எங்க, நம்மால அப்படிலாம் பாடிட முடியுமா? ஒருத்தரை பற்றி, சாதாரண ஒரு மனுஷரை பற்றி பேசுகிறேன்னு ஆரம்பித்தே யாராவது நிறைய பேர் உளர ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் அந்த மனுஷருக்கே கோபம் வந்துடும், ஏண்டா என்னை பற்றி பேசாமல் இருக்கிறதே நல்லதுன்னுவார். அப்படி இருக்கும்போது பகவானை பற்றி யாரால் பேச முடியும்? பகவானை பற்றி பேசுகிறோம்னு வரவாளுக்கு பக்தியை கொடுக்குற மாதிரி பேசணும், பகவான் மேலே நம்பிக்கையை வரா மாதிரி பேசணும், பகவானுடைய கல்யாண குணங்களை சொல்கிற மாதிரி பேசணும். நமக்கே இப்போ எல்லா விஷயங்களும் தெரிஞ்சு விடாது. உதாரணத்துக்கு, ஒரு குழந்தை 10 மாதம் கர்ப்பத்தில் இருந்து தான் பூமியில் பிறக்கிறது. இது யாராவது மறுக்க முடியுமா? 10 மாதம் உயிரோட அந்த குழந்தை அம்மாவுடைய வயிற்றில் கர்ப்பத்தில் இருந்தது. இப்போ அந்த அவனை பெரியவனை அனுப்புகிறோம், இங்கே வடா, 10 வருஷம் உங்கள் அம்மாவோட கர்ப்பத்தில் உட்காந்துருந்தில்ல, அது எப்படி இருந்தது அந்த அனுபவம்? எனக்கு தெரியல. நீ தானே இருந்த? ஆமாம், நான் தான் இருந்தேன். சொல்ல தெரியல. 10 மாதம் நீ கர்ப்பத்தில் இருந்ததே உனக்கு தெரியல, அப்புறம் போன ஜென்மம் உனக்கு எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? அதனால அதெல்லாம் இல்லை, நீ சொல்லிட முடியாது. உனக்கு இருந்ததே மறந்து போச்சே, உனக்கு இருந்ததே மறந்து போச்சே. அப்போ இந்த விஷயத்தில் மகான்கள் என்ன சொல்கிறான்? மகான்களுடைய பக்தியை புஷ்டி பண்ணுறதுக்காக பாகவதத்தில் சுக்கர் சொன்னது கொஞ்சமாக இருந்தால் கூட பகவான் என்ன பண்ணுறான், அந்த பக்தனுக்காக அவரவருடைய பாவ சமாதியில் இன்னும் நிறைய அனுபவங்களை கொடுக்குறான். பாகவதத்தில் கிருஷ்ணன் வெண்ண திருடின லீலையே பால லீலைகளை இப்படி தான் அவர் ஒரு சொன்னார்னா, அங்கேருந்து பாரதியார் தீராத விளையாட்டு பிள்ளை, கண்ணன் தீராத விளையாட்டு பிள்ளை, தெருவிலே பெண்களு கோயாத தொல்லை, தீராத விளையாட்டு பிள்ளை அப்படிங்கிறார் பாரதியார். படினா அங்கேருந்து ஊத்துக்காடு வர்ற விஷமகார கண்ணன், பொல்லாத விஷமகார கண்ணன், அவர் ஒரு பாலலியில் பாடுறார். அங்கேருந்து பண்ணா இன்னொருத்தர் வர, தாயே யேசுதா புந்தன் ஆயர் கூல தூதித்த மாயன் கோபால கிருஷ்ணன் செய்யும் லீலைகளை கேளடிங்கிறார் ஊத்துக்காடே.
இப்படி பார்த்தா இதெல்லாம் தமிழ்ல அப்புறம் அந்தந்த பிரதேச பாஷைகள்ல அம்மாளும் அம்மா சொல்றா ஏனோ கிருஷ்ணா ஏனோ கிருஷ்ணா ஏன் இந்த லூட்டி அப்படிங்கிறா இப்படி அவர்கள் எல்லாம் நிறைய பாடிட்டு போயிருக்கா இப்போ இதெல்லாம் எப்படின்னா அந்த மகான்களுக்கு பகவான் அவர்களுக்கு மட்டும் பிரத்யேகமாக கொடுக்கக்கூடிய அனுபவம் பெரியாழ்வார் பாடிட்டு போயிருக்கார் அவர் பாலலீலைகளை பாடுறார் ஆழ்வார்கள்ல அவர் வாத்சல்ய பாவத்தில் பக்தி பண்ணினதுனால பகவான் குழல் ஊதினான் அப்படின்னா குழல் ஊதினது எத்தனை மகான்கள் பாடியிருக்கா தமிழ்நாட்டில் எடுத்துட்டோமானால் தியாகராஜர் கானமூர்த்தே அப்படின்னு பாடுறார் அங்கேருந்து பிரம்மேந்திரன் எடுத்துட்ட காயத்தி வனமாலி மதுரம் அப்படிங்கிறார் ஊத்துக்கான எடுத்துட்ட அலைப்பாயுதே கண்ணா என் மனம் அலைப்பாயுதே குழலூதி மனமெல்லாம் கொள்ளை கொண்ட பின்பு குறையேதும் எனக்கேதடி அப்படிங்கிறார் நாம சமேதம் கிருத சங்கேதம் வாதயதே மிருது வேணும் அஷ்டபதியில் பாடுறார் பகவான் கொள்ளுதினது பர்காபீடம்ங்கிற ஒரு ஸ்லோகம் ஆனால் அங்கே நிறையா பாடிட்டு போயிடுறான் அப்போ அவளுக்கு ஒரு ஆசை அந்த ஆசையை பகவான் நிறைவேற்றுறான் ஏன்னா ஸ்ரீஸ்ரீ அண்ணா ஒரு கீர்த்தனில் சொல்கிறார் பூஜாம் ஸ்ரீ குரு புண்ணிய ஸ்லோகம் அதில் பகவானுக்கு பூஜை பண்ணும்பொழுது உண்மையான பூஜை எப்படி இருக்கணும்னு காமிக்கிறார் நம்ம சீடை வைக்கிறோம் வெண்ணெய் வைக்கிறோம் அவல் வைக்கிறோம் அப்புறம் சொஜ்ஜியப்பம் வைக்கிறோம் அக்கார விடசல் வைக்கிறோம் அப்புறம் நாகல் பழம் வைக்கிறோம் அப்புறம் வந்து நாவல் பழம் வைக்கிறோம் வெள்ளரிக்காய் வைக்கிறோம் வெள்ளரி பிஞ்சு இதெல்லாம் வைக்கிறோம் இத்தனையும் வச்சுட்டு பக்தின்னு ஒன்று வைக்கலைன்னா ஒரு பிரயோஜனம் இல்லை அதனால் இந்த இந்த பூஜாம் ஸ்ரீ குரு புண்ணிய ஸ்லோகாம் புராண பூருஷா அப்படின்னு சொல்லும்போது சொல்கிறார் என்னுடைய மெயின் சிலிர்க்கிறது இல்லையா அதுதான் உனக்கு புஷ்ப மாலை அப்படிங்கிறார் நம்ம பூஜை பண்ணும்பொழுது பகவானுக்கு பாத்தியம் கொடுக்குறோம் இல்லையா என்னுடைய கண்கள்லேருந்து ஆனந்த பாஷ்பம் ஏற்படுறதே அதுதான் உனக்கு பாத்தியம் அப்படிங்கிறார் அடுத்தது உனக்கு விதவிதமான பக்ஷணங்களை நைவேத்தியம் பண்ண பாவரசமேவ பக்ஷ்ய விசேஷம் நான் பலவிதமான பாவங்கள்னால உன்னை அனுபவிக்கிறேனே அனுபவிக்கிறது அப்படின்னு வரும்பொழுது என்ன அப்படின்னார் நம்ம ராத்திரி டோலோத்சவத்தில் இல்லைன்னா கார்த்தால ஷிங்காரத்தில் ராதைக்கு அப்படி கண்ணாடி காமிக்கிறோம் கண்ணாடி காமிச்ச உடனே ராதை பார்க்கிறா நம்ம கண்ணாடி அந்த கீர்த்தனை முடிஞ்சோடனே கண்ணாடி அப்படி இழுக்கும்போது குட்டியா நீல பட்டு பவாடை கட்டிட்டு அவ்வளோ அழகாக இருக்கக்கூடிய ராதை என்ன பண்ணுறா அப்படின்னா வா திருப்பி கண்ணாடி காமி அழகாக இருக்கேன்னா எப்படி இருக்கேன் இப்படி இப்படி கண்ணாடியை பார்க்குறா பார்த்துட்டு உனக்கு என்ன ராதை நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னா ராதை இன்னும் இவ்வளோ அழகாக இருந்தால் கிருஷ்ணனுக்கு என்ன பிடிக்குமா இப்படி பாவரசமேவ பக்ஷ்ய விசேஷம் மந்தார சந்தன சுகந்த விலுப்த பிருங்கே அப்படின்னு நம்ம ஒரு ஊஞ்சலை மானசீகமாக ஆட்டினா ராதையும் கிருஷ்ணனும் அப்படி உட்காந்துட்டு அதில் ஆடுறா அப்போ என்ன பண்ணோம் நம்ம தெரியாமல் கொஞ்சம் வேகமாக ஆட்டின உடனே குட்டி ராதை பயந்துண்டு கண்ணனை போய் இறுக்கி கட்டிக்கிறா கண்ணன் நம்மளை பார்த்து வேகமாக ஆட்டு என்ன ராதா ஆலிங்கனம் பண்ணிக்கிறா இல்லையா பாவரசமேவ பக்ஷ்ய விசேஷம் இதுக்கு ஒரு முடிவு உண்டான்னு இப்படி பகவான் எதனால பக்ஷணங்கள் எது நிவேதனம்னா இப்படி நிறைய ஹிருதயத்தில் புங்கான புங்கமான பாவங்கள் ஏற்படணும் எது கற்பூர ஆரத்தினார் ஹிருதயத்தில் இருக்கிற ஞான ஜோதி இருக்கே அதுதான் உனக்கு கற்பூர ஆரத்தின்னு முடிக்கிறார் அப்படி பாவங்கள் ஏற்படும் பொழுது மகான்களுக்கெல்லாம் அதை ரெண்டு எழுதினா தான் என்னன்னு தோணும் நிறையா கிரந்தங்கள் இருக்கு சில பேர் பயப்படுவான் இவ்வளோ பெரியவாள்லாம் பண்ணியிருக்கா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு மகாபிரபு ஒரு கிரந்தம் கூட பண்ணலை ஒரு கீர்த்தனை கூட பண்ணலை நம்ம காஞ்சி பெரிய பெரியவா இருக்காளே அவர் ஒரு ஸ்லோகம் கூட பண்ணலை ஒரே ஒரு ஸ்லோகம் துர்கா மேலே ஒன்று பண்ணியிருக்கார் அப்புறம் அலகாபாத்தில் ஒரு ஸ்லோகம் ஒன்று பண்ணியிருக்கார் நிறைய பேர் இவ்வளோ மகான்கள் பண்ணியிருக்கா போரும்னு போயிருக்கிறவானும் உண்டு சில பேருக்கு ஒரு அவஸ்தை பண்ணினா என்ன எழுதி பார்ப்போமேனு தோணும்
அது மாதிரி அடியனுக்கும் அப்பப்போ ஏதாவது ஒன்று தோணும் பொழுது இப்படியே ஒரு ரெண்டு பாட்டு. அதுக்கு எந்த கிராமரும் கிடையாது. பாட்டுன்னா அதுக்கெல்லாம் ஒரு கிராமர் இருக்குது. கிராமர் இருக்குன்னா பல்லவி இப்படி தான் இருக்கணும், அனுப்பல்லவி இப்படி இருக்கணும், சரணம் இருக்கணும், அதில் உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு அந்த வார்த்தைகள்லாம் இப்படி இருக்கணும்லாம் ஒரு இலக்கணம் இருக்குது. இலக்கணம்லாம் இல்லைன்னா நாமாவளி. நம்மளுடைய கீர்த்தனைகள்லாம் நாமாவளி மாரி தான். அதுக்கு ஒன்றும் பெரிய ஸ்வர நிர்ணயம்லாம் கிடையாது, இலக்கணமும் கிடையாது. தமிழில் ஒரு சின்ன பாட்டு எழுதினா, வெண்பா எழுதினா கூட அதுக்கு ஒரு இலக்கணம் உண்டு. இப்படி அவ்வப்பொழுதில் அடியனுடைய ஹிருதயத்தில் என்னென்னலாம் தோணித்தோ அப்போ அங்கே இருக்கிறவா முன்னாடி அதெல்லாம் இப்படி சொல்லி சில சில கீர்த்தனைகளாக சில சில நாமாவளிகளாக அதெல்லாம் பாடினோம். நான் இதெல்லாம் பாடினதே ஏதோ ஒரு நம்ம அப்படி பிரேமிக்கிறதன் முன்னாடியே உட்காரும் பொழுது நமக்கு ஒரு சமயம் தோன்றது. என்ன தோன்றது? நம்ம வாழ்க்கை முழுக்க அப்படியே பிரேமிக்கிறதனை கொண்டாடிகிட்டே இருக்கணும், கட்டசி வரைக்கும் பண்ணணும் அப்படின்னு ஒரு மனசில் ஒரு எண்ணம் வரும்போது, எப்பொழுதும் நான் இப்படியே இருக்க அப்படின்னு ஒரு கீர்த்தனை இல்லை. நான் எப்பயும் அப்படி தான் இருக்கணும். என்ன பண்ணணும்? ஒன்று ஆடி பாடி கொண்டாடணும். வியாதி வர்றதுனால அதை நின்று போயிடக்கூடாது, மனசில் கவலை வர்றதுனால நின்று போயிடக்கூடாது, வேறு எந்த காரணத்துலையும் இல்லாத மாதிரி பகவான் எதனால் சந்தோஷப்படுவான்னு கொண்டாடணும் இல்லையா? அதை மனசில் அப்படி தோன்ற எண்ணத்தை ஒரு ரெண்டு வரியாக எழுதுறோம். கிருஷ்ணா உங்கள்கிட்ட இவ்வளவு நாமா சொல்கிறேனே, இவ்வளோ எனக்கு ஒரு நாள் கனவுல கூட வரமாட்டேங்கிறேன், கனவிலாவது வந்து நீ எனக்கு அருள் பண்ணக்கூடாதா, ஒரு தர்சனம் கொடுக்கக்கூடாதா அப்படின்னு தோன்றதை ரெண்டு வரியாக எழுதுகிறோம். அப்புறம் சில சமயம் பொழுது உலகத்தில் ஜனங்கள்லாம் அப்படி இருக்கும்பொழுது எனக்கு இப்படி ஒரு பாக்கியம் கிடச்சிருக்கா, உன்னை பூஜை பண்ணுறதுக்கு, உன்னை அலங்காரம் பண்ணுறதுக்கு, உன்னை திருமஞ்சனம் பண்ணுறதுக்கு, உன்னை புறப்பாடு பண்ணுறதுக்கு, உன்னை பாடுறதுக்கு, உன்னுடைய நாமாவை சொல்கிறதுக்கு அப்படின்னு உன்னை கொண்டாடுறது தேடி வந்தனையே அப்படின்னு ஒரு கீர்த்தனை. இந்த ராதையை பார்க்குறோம். ராதை வந்து எப்படி இருக்கான்னா ரொம்ப சாஃப்ட். இந்த சாஃப்ட் எப்படி இருக்கான்? சின்னஞ்சீற்று தள்ளீரே அப்படியே முல்லை மல்லி கொடியில் முதல்ல ஒரு தளிர் வரும்பொழுது எவ்வளோ சாஃப்டாக இருக்குமோ அப்படி சாஃப்டாக ராதை இருக்கா. மென்மை, மென்மையிலேயே அது அப்படி ஒரு மென்மை. இந்த ராதை என்ன பண்ணுறா அப்படின்னா, ஆசிரமத்தில் அப்படியே சுற்றி சுற்றி வந்து அங்கே பசுமாடெல்லாம் தடவி கொடுக்குறா, பூச்செடிகள்லாம் தடவி கொடுக்குறா. அப்புறம் அவள் யாருன்னா, அவள் தான் பக்தி ராணி. பிருந்தாவனத்தில் எப்படி நடமாடுறா, அவளுக்கு எப்படி சத்திர சாமராதிகள்லாம் போட நடமாடுறா, திருப்பதியில் பெருமாள் அந்த மலையில் எப்படி நடந்து வரான், எப்படி நான் பவனி வருகின்றான், இப்படி அப்படியே அப்பப்போ என்னென்ன தோன்றதோ என்னென்ன மனசில் வர்றதோ இப்படிலாம் நம்ம வந்து அதை வந்து இப்படியே எழுதுகிறோம். எழுதினதை யாரோ பக்கத்தில் இருக்கிறா ரெண்டு பேர் பாடுறான். அப்படி பாடினதை நம்ம சத்சங்கத்தில் இருக்கிறவாள்லாம் பாடுவான். முதல்ல நான் எங்கேயாவது ஒரு பஜனை பண்ணினேன்னா அநேகமாக என் பாட்டெல்லாம் நான் பாட மாட்டேன். அவ பாடுறதுல எனக்கு ஒரு சந்தோஷம் என்னென்னா, அதெல்லாம் சுலபமாக இருக்குது, எல்லாராலையும் பாட முடிகிறது, பகவன் நாமா தானே, பாடட்டும். ஆனால் இதை நம்ம ஜனனி வாசுதேவன் இதை ஒரு முயற்சியாக எடுத்துண்டு இந்த பாட்டுக்கள் எல்லாம் கலெக்ட் பண்ணி அதை ஒரு ஆர்டர் பண்ணி இதில் பாகவதத்தை இந்த பாட்டுகளோடு எப்படி சம்பந்தப்படுத்த முடியும்னு சொல்லி அதுக்கு ஒரு டைட்டில் ஸ்மரரே பாகவதம் அப்படின்னு வச்சு, அந்த என்னுடைய அந்த அடியனுடைய அந்த ஒரு பாட்டுக்கு ஒரு ஸ்லோகத்தை சொல்ல சொல்லி அந்த பாட்டை பாடி அந்த பாகவதத்திலிருந்து அந்த ஒரு கண்டென்ட் அந்த ஒரு விஷயத்தை எடுத்து இப்படி அழகாக பண்ணிட்டு வரா. அதில் என்னென்னா, எல்லாரையும் நம்ம உலகம் முழுக்க எங்கெல்லாம் நாமத்வார் இருக்கோ எல்லாம் நம்ம குழந்தைகள் இல்லையா, எல்லாம் கிருஷ்ணனுடைய குழந்தைகள், பிரேமிகிருதனுடைய குழந்தைகள். நம்ம எல்லாரும் ஒரு குடும்பம் தானே, பிரேமிகிருதனுடைய குடும்பம் தானே. அந்த பிரேமிகிருதனுடைய குழந்தைகள்லாம் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி அழகழகாக பாடி ஸ்லோகம் சொல்லி ஆடி இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசித்து அவர்களும் அதில் ரொம்ப உற்சாகமாக பங்கு கொண்டிருக்கா. இதுதான் உற்சவம்.
அதெல்லாம் ஒவ்வொன்றா வரும்பொழுது நானும் பார்த்துன்னு இருக்கேன். எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கே ஒரு ஆச்சரியம். தியாகராஜர் ஒரு கீர்த்தனையில் பாடுறார், ராமா நான் பாடுற கீர்த்தனைகள்லாம் தூரதேசம் வரைக்கும் அவருடைய காலத்திலேயே சொல்கிறார் ரொம்ப பிரசித்தி ஆகிடுத்தே, என் கீர்த்தனைகள்லாம் நீ பிரசித்தி பண்ணணும்னு இப்படி பண்ணியிருக்கியே, நான் என்னுடைய கிருதஜ்ஞையை எப்படி தெரிவிக்கிறதுன்னு ஒரு கீர்த்தனை இருக்குது. அந்த மாதிரி நான் அப்பப்போ ஏதோ எனக்கு தெரிஞ்சது ரெண்டு சொன்னத்தை இவ்வளவு தூரம் அதை ஒரு ஸ்ரத்தையாக எடுத்துண்டு அவர்கள் அதை வந்து இப்படி ஒரு ஸ்மரரே பாகவதம்ங்கிற தொகுப்பில் எடுத்து அதை அப்படி பாட்டு வாத்தியம் நாட்டியம் கதை ஸ்லோகம் எல்லாம் அமைஞ்சு அழகாக பண்ணியிருக்கா. அதில் அந்த முயற்சி எடுத்த ஜனனி வாசுதேவனுக்கும் அதில் பார்ட்டிசிபேட் யார் யாரெல்லாம் கலந்துட்டாலோ அத்தனை மாதுரி சகை சமயத்தை பிரேமிகவர்தனுடைய குழந்தைகள் எல்லாருக்கும் பகவானுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும், அவர்களுக்கு சர்வ மங்களங்களும் உண்டாகட்டும்னு தாயாரான ராதையினுடைய சரணங்களில் நான் பிரார்த்தனை பண்ணி